நம்ம ஈரோட்டில் சிற்ப பூங்கா இருக்கிறது உங்களில் எத்தனை பேர்த்துக்கு தெரியுங்க? ஈரோடு மாவட்டம் ஈரோடு அரசு அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள சிலைகள், கல்வெட்டுகள், நடுகள் பற்றிய செய்தி தொகுப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஈரோடு வாவுசி பூங்கா மைதானத்திற்குள்ளே அமைஞ்சிருக்கு ஈரோடு அரசு அருங்காட்சியகம். இங்கு அமைக்கப்பட்டுள்ள சிற்ப பூங்காவில் கல்வெட்டுகள், பழமையான சிலைகள், வீரத்திற்கு அடையாளமாக கருதப்படும் நடுகற்கள் ஆகியவை பத்திரப்படுத்தி பொதுமக்கள் பார்க்கும் வண்ணம் காட்சிப்படுத்தியிருக்காங்க. இங்கு இருக்கக்கூடிய கல்வெட்டுகள், சிலைகள், நடுகள் இது எல்லாமே முந்தைய தமிழர்களோட வாழ்வியல் எவ்வளோ வீரம் செறிந்த ஒன்றாவும் கலைநயம் மிகுந்த ஒன்றாவும் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு சிறப்பான எடுத்துக்காட்டாக சொல்லலாங்க. குறிப்பாக சேர சோழ பாண்டியர் கால கல்வெட்டுகள் மற்றும் கன்னட கல்வெட்டுகள், நடுகள், தெய்வ சிலைகள் ஆகியவை மிகவும் பழமையான பொக்கிசங்களாக இங்கு இருக்குங்க. இங்குள்ள மூன்றடுக்கு நடுகள் வீரனின் மரணம், இறைநிலை அடைதல் ஆகியவற்றை குறிக்கும் வகையில் தெளிவாக செதுக்கி இருப்பது வியப்பளிக்குதுங்க. சிற்ப பூங்காவில் நம்ம இருக்கோம். அரசு அருங்காட்சியகத்தில் நம்ம இருக்கக்கூடிய சிற்ப பூங்காவில் நிறைய சிற்பங்கள், கல்வெட்டுகள்லாம் வந்து நம்ம காட்சிப்படுத்தப்பட்டு இருக்குது. இந்த சிற்ப பூங்காவில் முதல்ல நுழைவாயிலில் பார்த்தோம்னா காரை அறைக்கும் கல்செக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல் அமைப்பு ஒன்று பார்க்கலாம். இந்த காரை அறைக்கு கல்செக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் நம்ம சிமெண்ட்ன்ற பொருள் வந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த சுண்ணாம்பு அதோடு சேர்த்து கரும்பு வெள்ளம் அதோடைய முட்டை வெள்ளைக்கரு இதெல்லாம் கலந்து தான் வந்து அரைத்து அதோடு அதை அந்த கலவையை வச்சு தான் வந்து நம்மளுடைய கட்டிடங்கள்லாம் கட்டுவோம். அந்த மாதிரி கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு அரைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கல் செக்கு இது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட ஒரு கல் இது. நம்ம ஈரோடு மாவட்டத்துடைய ஈரோடு பகுதிகளிலே இது வந்து இந்த கல் வந்து கிடைச்சது. அடுத்ததான் நம்மளோட ஈரோடு அரசு அருங்காட்சியகம் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கு. நம்மளோட ஈரோடு அரசு அருங்காட்சியகத்தில் நிறைய காட்சி பொருட்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கு. பழமையான பொருட்கள் அனைத்தையுமே நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. மாணவர்கள் அவங்க படிக்கக்கூடிய புத்தகத்தில் படிக்கக்கூடிய ஒன்றை அவங்க நேரடியாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமாகவும் நம்மளுடைய அருங்காட்சியகங்கள் வந்து செயல்படுது. இந்த வகையில் மக்கள் வந்து தன்னுடைய பெற்றோர் அவங்களுடைய குழந்தைகளை வந்து இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து காட்டும்போது அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய விஷயங்களை வந்து இவங்க பார்ப்பது மூலமாக கற்றுக்கிறக்கூடிய ஒரு இடமா வந்து அருங்காட்சியகங்கள் செயல்படுது. ஒரு அழகான ஒரு இடமா வந்து இருக்கு. அனைவரும் வந்து பார்க்கணும் அப்படின்றத வந்து நான் தெரிவிச்சுக்கிறோம். நம்ம அருங்காட்சியகத்தில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து மூன்றடுக்கு வீரக்கல். இந்த வீரக்கல்லாம் பர்கூர் பகுதிகளில் கடையிரட்டி ஊசிமலை பகுதிகளில் நமக்கு கிடைக்கப்படுது. இந்த மாதிரி மூன்றடுக்கு வீரக்கல்ல அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அடுக்கில் பார்த்தோம்னா நம்ம அந்த ஒரு வீரன் வந்து புளியை குத்திட்டுருக்க மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருப்பாங்க. ஊருக்குள்ளே வரக்கூடிய அந்த புளியை வந்து மக்களை தாக்காமல் இருக்கிறதுக்காக அவன் வந்து அதை வந்து தாக்கியிருப்பான். அந்த தாக்குதலில் அவனும் இறந்துருப்பான். அந்த காரணத்தை வந்து சுட்டி காட்டுவதாக இருக்கும். அடுத்த அடுக்கில் பார்த்தோம், நடு அடுக்கில் பார்த்தோம்னா அவனை வந்து இறந்தவனை தூக்கி செல்வது போல் ஒரு காட்சி அமைச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக சிவலிங்கத்துடைய காட்சி அமைக்கப்பட்டு இருக்குது. இந்த மாதிரி மூன்றடுக்கு வீரக்கருக்கள்லாம் தலவாடி பகுதிகளில், பர்கூர் பகுதிகளில் நம்ம நிறைய கிடைக்கப்பெறுது. அதுக்கடுத்து தான் இது வந்து ஊராட்சி கோட்டையில் கிடைக்கப்பெற்ற வீரக்கல். இந்த வீரக்கல்ல வந்து நமக்கு எழுத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து
அந்த வீரனுக்கு வந்து மக்கள் வந்து இடத்த வந்து தியாகம் செய்ததான் வந்து இந்த காட்சியில் வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னுமே அழகான காட்சிகள் அமைக்கப்பட்ட ஒரு இடமா வந்து நம்ம சிற்ப பூங்கா இருக்கு. இந்த சிற்ப பூங்கா அனைத்து அரசு விடுமுறை நாட்களிலும் கூட செயல்படுதுங்க. காலையில் 9 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் இந்த சிற்ப பூங்கா எங்கிட்டு வருது. இந்த சிற்ப பூங்காவை பார்வையிடுவதற்கு வெறும் 5 ரூபாய் நீங்கள் செலவு செஞ்சாலே போதுங்க. நுழைவு கட்டணம் அவ்வளவுதான். வரலாறுகளை தொலைத்த வாழ்வியலில் என்றைக்குமே அர்த்தம் கிடையாதுங்க. குழந்தைகளுக்கு சிற்ப பூங்கா பற்றிய புரிதல்களை ஏற்படுத்துவது பெற்றோர்களின் கடமையும் கூட.